ஹே கைஸ், செல்டன் சேனல் நிதின் ஃபைட். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல பூட் பண்ண பென்ட்ரைவை வச்சு எப்படி உங்க சிஸ்டத்துல வந்து ஓஎஸ்ஐ சேஞ்ச் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஓஎஸ் வந்து உங்க பென்ட்ரைவ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியலனா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கான ஒரு வீடியோவா போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் லேப்டாப்ல தான் வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பூட் மெனு எங்க இருக்குங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எஸ்கே பட்டனை வந்து நீங்க டேப் பண்ணுங்க. எஸ்கே பட்டனை நீங்க டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பூட் மெனு எங்க இருக்குங்கிறத வந்து இங்கே வந்து ஷோ ஆயிரும். என்னோட பார்த்தீங்கன்னா F9ங்கிறது வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. ஸோ நான் F9 வந்து டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பூட் மெனு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்க அதை வந்து டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பூட் மெனுக்குள்ள போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் பிளாக் ஸ்க்ரீன் அப்படியே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல் டேட் கொடுத்து மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பூட் மெனு எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே மறுபடியும் வந்து என்டர் ஆகுங்க. ஸோ என்டர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ்ங்கிறத நீங்கள் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8 அந்த மாதிரிலாம் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இன்ஸ்டால் விண்டோஸ்னு இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் வந்து சீக்கிரமாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடும், ஒரு சில சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விண்டோஸ்க்கான பேசிக் செட்டப்ஸ் கேட்குது. ஸோ உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இன்ஸ்டால் விண்டோஸ்னு இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பெருசாலாம் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு சூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ்னே நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஏன்னா வந்துட்டு சில பெர்மிஷன் எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் கேட்குற பெர்மிஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஓகேனா வந்துட்டு கொடுங்க. ஸோ ஃபோனில் கொடுக்குற மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சி டிரைவோட ஸ்பேஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சி டிரைவில் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களோட சி டிரைவ் எதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு புது ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கேட்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போது பேட்டரி ட்ரெயின் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களோட ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சார்ஜ் தான் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அப்படி இல்லை என்னோட வந்து பேட்டரி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சார்ஜரில் போட்டு நீங்கள் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சர்வீஸ்னு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் டிவைஸ் ரெடின்னு வருது. ஸோ இந்த ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 10 போடும்போது கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் வந்து எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் ஏதாச்சும் பெர்மிஷன் கேட்டால் அதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அது பெர்மிஷன் ஓகே கொடுக்கலாமாங்கிறதெல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டோட லே அவுட் என்ன கொடுக்கலாம்னு வந்து கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் தான் வந்து இங்கே மெயினாக கேட்டிருக்கு, அதனால் வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி கீபோர்டு வேணுமான்னு கேட்குது. ஸோ செகண்டரி கீபோர்ட்னா உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு கீபோர்டு வந்து ஷோ ஆகும், அதனால் வந்துட்டு நம்ம வேண்டாம் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் வந்துட்டு நீங்கள் ஆட் லேஅவுட்டில் கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து லோட் ஆகும், ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களோட நெட்ஒர்க் வந்து நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்மிஷன் எல்லாமே வந்து நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கை வந்து பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் 10 வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வுட் யூ லைக் டு செட்டப்னு கேட்கும். இதில் வந்து பர்சனல் நீங்கள் கொடுத்துக்கோங்க, பர்சனல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுது, உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வேணும். ஸோ முன்னாடியே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தால் நீங்கள் டேரக்டாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பின் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக பின் மாதிரி வேணுன்னா கூட வச்சுக்கலாம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் வந்து வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இனிமேல் வந்து உங்களோட பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கேட்கும். உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் டெனில் வந்து இது வந்து இன்பில்டாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு பெர்மிஷன் எல்லாமே செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்ததுக்கான காரணம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எல்லாமே எஸ் கொடுத்துருங்க, இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஓஎஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.